எங்கள் கட்சியில் ஒரு படம் தயாரிக்க போகிறாங்க நாம் தமிழ் கட்சியில் மூணு சீட்டு பிரதர்ஸும் முட்டு பாய்ஸும் அடுத்த பணம் வெளியோட போகுது நாங்கள் குறும்படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு நீங்க கடவுள் நிதி பேனா சொல்லி உடை சீமா சொல்கிறாரு சீமா சொல்லாமல் வா யார் சொல்லுவா தெரிஞ்சுக்க இந்திய மாநிலங்களில் சட்டமன்றத்தில் இஸ்லாமிய மத தீவிரவாதி என்ற சொல்லாடலை சட்டமன்றத்தில் எழுதிய பேனாடா அந்த பேனா அந்த பேனா ஒருவன அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அதுக்கு அப்புறம் தாண்டா பத்திரிகைகளில் முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் எழுதுனாண்டா கருணாநிதி பேசுனதுக்கு அப்புறம் தாண்டா மாவோயிஸ்ட் இருக்கான் இந்து தீவிரவாதி நான் போடுறான் நக்சல் இருக்கான் இந்து தீவிரவாதி நான் போடுறான் அப்படியே போட்டான் ஒன்னே தாண்டா போட்டான் அந்த சொல்லாடல சட்டமன்றத்தில் முதல் முதல் இந்தியாவிலே இந்திய ஒன்றியத்திலே முப்பத்தேழு மாநிலத்தில் முதல் முதல் பயன்படுத்தணும் கருணாநிதி கருணாநிதி அதனால தாண்டா அந்த பேனாவை உடைக்கணுங்கிறேன் ஒட்டைக்கணுங்கிறேன் அந்த பேனாவை நீ போட்ட ஓட்டு தான் நீ போட்ட ஓட்டு தான் ரசூலோட உம்மத்துமார்கள் இந்த நாட் சந்திக்க கூடிய அத்தனை சிக்கல்களுக்கு நீ போட்ட ஓட்டு காரணம் நீ இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்க இங்கெல்லாம் ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு தொழுவெல்லாம் போயிட்டு இருக்க அவுளியாவாடா ஸ்டாலின் உனக்கு அவுளியாவா நாகூர் அவுளியாவா தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டம் எப்படி எங்கள் அஜர்த்த மார்க்கெலாம் சேர்ந்தாங்க மூணு அஜர்த்த ராமநாட்டில் பள்ளியாசு ரோட்டை வேலை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்டா நான் தமிழர் மேடையில் ஏறிட்டார் அஜர்த்து அதுக்கேண்டா உன்னை தூக்குனாங்க அஜர்த் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நான் தமிழர் மேடையில் தொழுகை வச்சு சம்பளம் வாங்கியிருக்கலாம் சமாத்து நிறுவாகி எப்படி இருக்கு பாரு ஒரே ஒரு நாள் வரக்கூடிய ஜும்மா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையில் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா பள்ளிவாசிகள் மின்பரில் சிறைவாசி விடுதலை பத்தி பேச அடுத்த வாரம் சிறைவாசி விடுதலை சாத்தியப்படும் தெம்பு திராணியர் கடா ஜமாத்துக்கு திராணியர் கடா ஜமாத்துக்கு நான் பேசுற மாதிரி ஒரே ஒரு மேட திமுக போட்டு சிறைவாசிகள் விடுதலை பேச சொல்லு சரியான ஆண்மகனா இருந்தா பேச சொல்லு சொல்றா பாப்பான் போட சொல்லு சிறுபான்மையின் பாதுகாப்பு திமுக சொல்ல சொல்றா ஓட சொல்றா மேடைய இப்ப சொல்றான் பாய் ஸ்ரீவாசி விடுதலை பத்தி பேசாதீங்க பாய் பிஜேபி உள்ள பூந்துடும் பாய் எதுக்குள்ளடா போறோம் அன்றாயிரம் வரைக்கும் பூந்துட்டான் ஓ அன்றாயிரம்ல எங்கள்கிட்ட இல்ல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இவ்வளவு சிக்கலையும் நீ பாத்துக்கிட்டு இருக்க பாடம் பட்டுக்கிட்டு இருக்க இதுல பாடம் கற்பிக்கவில்லை எந்த அனுபவங்களை காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவங்களை கற்பிக்கவும் செய்கிறாரு எரிஞ்சும் கருகாமல் இருக்கிறவன் வெடிசன் சொல்கிறான் எந்த அனுபவங்களை காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவங்களை கற்பிக்கவும் செய்கிறான் காயம்பட்ட அனுபவங்களை இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய தலைமுறை இன்னும் பாடம் படிக்காமல் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறாய் கருணாநிதிக்கு பிறந்த வாரிசு கூட அவனை ஏசுகிறது பேசுகிறது ஆனாலும் காதர் பாஷாவுக்கும் காதர் மைதனுக்கு பிறந்தனே அவனுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாய் எதுவும் பேசுறது ஒரு வார்த்தை எதிராக பிஜேபியோட எதிர்ப்பு எது எதிர்ப்பு தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் ஒத்த குச்சிடா கண்ணம் ஒரு பெரிய பர்சனாலிட்டிலாம் கிடையாது ஒத்த குச்சிடா என்றைக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கானாவுக்கு வர்றாரு அன்னைக்கு அவர் ஃபேமிலி டூர் போயிடுறாரா அது பிஜேபி எதிர்ப்புடா பிஜேபி எதிர்ப்புடா ஏன்னா பிஜேபி ஆளக்கூடிய ஆளு மாநிலத்தில் கூட பிரதமர் மோடி இவ்வளோ விசிட் அடிக்கல இவ்வளோ சுற்றுப்பயணம் பெற போனது தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடி பிளாக் கலர் அம்பர்லாம் கருப்பு கொடை ஆளுங்கட்சியாக இருந்தால் கம்பேக் மோடி காவி கொடை காவி கொடை காவி கொடை இதை கண்டிக்க வேண்டிய அந்த முட்டுபாய்ஸ் இருக்கிறானுங்கள்ல இந்த முட்டுபாய்ஸ் புற யாரை சொல்லணும் கர்ண ஸ்டாலினை தானே கருணாநிதி பையன் ஸ்டாலினை தானே திட்டானும் இவன் யாரை திட்ட திட்டு திட்டுறான் தெரியுமா அந்த முட்டுபாய்ஸ் புறா அதிகாரிகளை திட்டுறான் அறுக்க தெரியாதவன் கையில் ஆயிரம் அருவாங்கிற மாதிரி இவன் இவன் யாரை திட்டுறான் பாரு அதிகாரிகள் சரியில்லை யார் அதிகாரி யார் அதிகாரி இஸ்லாமியர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை கூடிய பள்ளி கல்லூரியில் இஸ்லாமியருக்கு வேலை இல்லை மொதல் முதலாக இந்திய மாநிலங்களில் முதல் ஜீவோ

பைபிளை ஏற்றவன் கடவுள் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவகமே கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு பேசக்கூடிய கிருத்தவன் குஷ்டரோகி ஒரிசா பீகார் மலை கிராமங்களில் குஷ்டரோகி லெப்ரஸி பர்சனாலிட்டிஸ் கையில் அழுகி ஊற்றும் அந்த குஷ்டரோகிய சொந்த உறவுகளை ஒதுக்கி வச்ச நேரத்தில் இந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவைதான் கடவுளுக்கு பண்ணக்கூடிய ஊழியன் நம்பி கிறித்துவத்தை ஏற்ற பெருமகன் ஆஸ்திரேலியா நாட்டின் தன் இரண்டு பிள்ளைகளோட மனைவியோடு வந்து அந்த ஒடிசா மக்களுக்கான வேலையை பார்த்தாரு பஜ்ரங்க்தலுங்கிற ஒரு இந்து அமைப்பு பார்ப்பணிய அமைப்பு பிராமண அமைப்பு உயிரோட ஜீப்பில் வச்சு கொளுத்தினா அவனை கைது பண்ணதே பத்து வருஷங்கள்தான் கைது பண்ணானுங்க தெரியுமா உங்களுக்கு வேற வழி இல்லை நீ கிறிஸ்துவனும் இஸ்லாமியம் போடுற ஓட்டு தான் வேற வழியே இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சார் விஸ்வரூபம் என்ற பட்டம் அடைகிறது தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் தடை செய்கிறார் நீ சொல்கிறியே பிஜேபியோட அடிவெருடி கைக்குள்னு அம்மையார் ஜெயலலிதா சொல்லியே நினை அந்த அம்மையார் விஸ்வூர்ம படத்துக்கு தடை போட்டாங்க பதினேழு காட்சி சென்சாரில் அவங்க நோட்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ் நோட் பண்ணி கொடுத்தான் மேடம் தீஸ் ஆர் செவன்டீன் பார்ட்ஸ் ஆர் ஹைலி காண்ட்ரவர்சி அப்புடின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு பதினேழு காட்சிகளை வெட்டின பிறகுதான்டா விஸ்வரூபமே இங்கே ரிலீஸ் ஆனிச்சு கமலஹாசனுக்கு அந்த நிலமடா யாருன்னே தெரியாத கேரளா ஸ்டோரியை அனுமதித்து காவல்துறை பாதுகாப்பை கொடுத்து உன்னை நம்பி இந்த வாக்களித்த அந்த இஸ்லாமிய பாய்மார்களுக்கு பூரா பாயை போட்டு பாடகளை ஏற்றி படுக்க வச்சு விட்டியாடா என்னடா இது பிட்டி ஆனியோ ரியலி பிட்டி அணியோ பரிதாபப்படுறவங்க மேலே பரிதாபப்படுறவங்க மேலே பெரிய பாவம் அது எங்கேயாவது பார்த்துருக்கியா இவங்களே அப்புறா நீ பாபர் பாபுரிமைச்சுதான் இடிக்கப்போ குப்பர விழுந்து படுத்துக்கிட்டாங்க எங்கேயோ அடிக்கிறான் ஐயோ பெரிய உணர்ச்சிலாம் கிடையாதுங்க இவங்க அவங்களும் அவங்கக்குள்ள பள்ளிவாசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஆகுறாங்க இவங்க என்னமோ தீவிரவாதிங்கிறவன் இவன் தீவிரவாதி இல்லை தீவனவாதி இவனை போட்டு போட்டு தீவிரவாதி போட்டு அடிக்கிற நீ பாவம்டா பாவம்டா ஏதோ சொல்லிக்கிட்டு ஓரிரு கொள்கை ஏற்றுக்கிட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்கடா விவனம் போட்டு உள்ள போய் பில்டப் பண்ணி ஏழு விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு மக்களை காமிச்சு சொந்த மக்களோட வளத்தை நலத்தை சொல்கிற கடந்த எட்டு ஆண்டுகளில் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபா வரா கடன் இருபத்தெட்டு பேர் இருபத்தேழு பேர் பிராமணர்கள் குஜராத் பிராமின் ஒரே ஒருத்தன் தான் மல்லையா கன்னட பிராமின் இருபத்தெட்டு பேர் மாறுவாடிகள் பிராமணர்கள் பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் த பேங்க் டிஃபால்ட்டர்ஸ் இன் இந்தியா அடிச்சுப்பார் அடிச்சுப்பார் எல்ஐசி ஐந்து கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் முப்பத்தையாயிரம் கோடி ரூபா சர்ட் இருக்குது அதுக்கு தனியாருக்கு கொடுக்குறான் ஆமாம் சங்கி சொல்லுவான் சங்கி சொல்லுவான் ஏ எல்ஐசி பாய்மாரோட சொத்து சொல்லுவான் பதினாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒர்க்கர்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயி யூனியன் இன் த வேர்ல்டு ரயில்வே இண்டியன் ரயில்வே கொடுக்குறான் தனியாக இருக்கு எல்லாமே தனியாக கொடுக்குறான் கெட்டால் சொல்லுவான் சீ போர்ட்டு முஸ்லீம்களோடது ஏர்போர்ட்டு முஸ்லீம்களது ரயில்வே முஸ்லீமு எல்ஐசி முஸ்லீமு ஆமாம் எல்லாம் இந்துக்களோட சொத்து தான் சூறையாடுறான் 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 நீ மதத்தை வச்சு அவன் ஒரு ஃபோக்கஸ் காமிச்சு போய்கிட்டே இருக்கிறான் நாங்கள் பேசுனதுல ஒரு கருத்தை பேச சொல்லு பிஜேபியா பேச சொல்லு இந்த ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குல்ல இலையை தின்னுக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி ரெட்ட இலையில் ரெண்டு இலையும் தின்னுருச்சு மொட்டையாக நிற்குது குச்சிப்பேன் நீங்கள் ஏன் அண்ணா திமுக பேச மாட்டேங்கிறீங்க ஏன் காங்கிரஸை பேச மாட்டேங்கிறீங்க இல்லை பாம்பு அடிக்கிற பழக்கம் தமிழர் பண்பாட்டில் இல்லைடா அவங்களே தாயெலாம் பிள்ளையாக திரிகிறாங்க அம்மா செத்து போச்சியே சித்தி குடும்பம் தாங்க முடியாமல் ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களே பாவம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தெரியறாங்க பித்துக்குடி முருகதாஸ் மாதிரி நீ அவனை போய் இவனை இவனாட்டின்னு ஏன்டா எங்கள் மாண்புக்கு எடுக்க சொல்கிறேன் ஏ எடுக்க சொல்கிற நாங்கள் ஸ்டாலின் அப்படி பேசுகிறோம்ல இதுக்கு பதில் தர மாட்டார் அந்த முட்டு பாய் ஒன்றும்ல முட்டு பாய்ஸை லைன் தான் விட்டுருவானுங்க நீ போய் பேசு கம் விடுதல் சன்னியர்ஸா பேசி விடியா பேசி விடியா யாருப்பா கம்யூனிஸ்டா பேசிவிடுப்பா குளத்தமணி பேசி விடுப்பா மதிமாரை பேசி விடுப்பா சுந்தரவழி பேசி விடுப்பா மே பதினாலு அதெல்லாம் பேசி விடுப்பா பேசி விடுப்பா முட்டு பாய்ஸு சீமானு சொன்னார் டே தம்பி சில்ட்ர ரவுடிக்கெல்லாம் பேசுகிறத மெயின் ரவுடி ஸ்டாலினை கூப்பிடுறாங்கிறாரு இல்லை வர சொல்கிறா ஓனரை வர சொல்கிறா ஓனரை வர சொல்லு இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டு இங்கே நாளைக்கு மான தமிழர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய உடன் பிறந்தார்கள் நான் கேட்ட கேள்வி அவன்கிட்ட கேட்டு பதில் பொது மேடையில் சொல்ல சொல் இல்லை உங்கள் ஜமாத்து ரெண்டு ஜமாத் இங்கே ரெண்டு ஜமாத்து வச்சுருக்கானுங்க ஒரு ஜமாத்து அண்ணா தீங்கா கையில் இருக்குது இன்னொரு சமன் திமுக கையில் இருக்குது திமுக கொஞ்சம் வெயிட்டாருப்பாம் போட்டுருக்கு ஆளுங்கட்சியில் வெயிட்டாருப்பாம் போட்டுருக்கு சொல்கிறாங்க 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 அது என்ன பானு உனக்கு ரோசம் வேணாமா எப்படி வீரமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய சமூகம் உன் 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 இறப் உன் பிறப்பை எழுவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உன் உன் இறப்பை நான் எழுதி விடுகிறேன் என்ற மார்க்கத்தை படுத்த நீ உசுருக்கு பயப்படலாமாடா மசிற்கு சம்மனு வந்து போராட்டம் கருதுல நீ இல்லையா நீனு நீ வந்தாதனால வரும்

நாம் தென்னது ஆர்எஸ் எஸ்த வச்சு தொலை சீமான் ஆர்எஸ்எஸ்சு வச்சு தொலை கேரளா கேரளா திரைப்படத்தோட திமுகவின் நிலைப்பாடு என்ன ஒரு குட் ஃபாதருக்கு குட் மதருக்கு பொறுத்து இருக்க பதில சொல்ல சொல்லியிருக்கு சொல்ல சொல்லு பார்ப்பான் திமுகவின் நிலைப்பாடு என்னடா அதை கேட்க முடியல நீ எங்களை வந்து பீட்டிமுங்கிற என்ன நிலைப்பாடு கிழிக்கிறான் அங்கங்கே வச்சு ஹெச் ராஜா தொடை பயப்பிடுறாங்க காவல்துறை மையனுங்கிறான் ஹை கோர்ட்டை காசு வாங்கிட்டு தான் நீ எல்லாம் இந்துக்களுக்கும் கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் வேலை பார்க்குறங்கிறான் ஒரு எஸ்பி கேட்டுற அதிகாரியா நாம் தமிழர் கட்சி போலீஸாக இருந்திருக்கணும் நீ சொல்லி பாரு ஏஆர் போலீஸ் எழுத்து போட்டு அடிப்பான் எல்லாத்தையும் வச்சுருக்கான்ல இந்த பயில டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து ஏஆரில் இருக்கிறான்ல போலீஸ் ஹோம் கார்டு போலீஸ் அடிப்பான்டா அது மாதிரி ஆண் மன்னர் இந்த அரசாக இருக்கும் நாம் தமிழர் அரசு ஒரே ஒரு நாள் வரக்கூடிய சும்மா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையில் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா பள்ளிவாசிகள் மின்பரில் சிறைவாசி விடுதலை பற்றி பேச அடுத்த வாரம் சிறைவாசின் விடுதலை சாத்தியப்படும் தெம்பு திராணியர் கடா ஜமாத்துக்கு திராணியர் கடா ஜமாத்துக்கு பேசுற மின்பரில் பேச மின்பரில் பேச ஜும்மா மேடையில் பேச இந்த விடுதலையை தடுத்து நிறுத்துவதை திமுக பேசுறா பேசு அஞ்சுவதும் அடிமணி வதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற முழக்கத்தின் மனதார ஏற்று முழங்கி வாழ்வியலில் வாழ்க்கை லட்சியமாக ஏற்றுக்கொண்டால் பேசுறா மெம்பரில் பேசினேன் ஒரே ஒரு நாள் பேச சத்தியத்தை பேச சத்தமாக பேச உறக்க பேச பேசுனே ஜமாத்துங்கிற அரபி சொல்லுக்கு கூட்டு என்று பொருள் கூட்டு கூட்டு இணைந்து இணைந்து என்று பொருள் ஒரே ஒரு நாள் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா முகல்லாக்கள்லையும் வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையில் ஒரே ஒரு நாள் முழக்கம் திமுக எம்மை முதல் குத்திய துரோகி இஸ்லாமிய உறவுகளே வரும் காலங்களில் திமுக வாக்களிப்பது என்பதே தண்ணி ஊற்றுவதற்கு சமன் ஒரே ஒருமுறை முகல்லாக்களில் அஜர்த் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் மார்க்கத்தையேட்ட பெருமக்கள் ஒரே ஒரு முறை பேசுறா பார்ப்பான் என்ன திருமணம் அஜர்த்து பேசிட்டா வேலைய விட்டு அஜர்த்தை தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க அவன் என்ன பார்ப்பான் ஓதிட்டு ஏழு வருஷம் ஓதிட்டு எங்கே போய் வேலை பார்ப்பான் எங்கே வேலை பார்ப்பான் அவனுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது எந்த பெரிய சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டான் இங்கே அஜர்த்தமாக மாதிரி நீங்கள் நினைச்சிடாதியா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்காண்டா ஐயோ பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் கூட ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பான் எங்கால் ஏதாவது கீதி அதை எதை பண்ணிக்கிட்டு எதாவது மந்திக்கிட்ட பண்ணிக்கிட்டு ஏதோ ஒஜ்ஜி மரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு என்ன தந்திர போகிறேன் எங்கள் அஜரத்துக்கு எவ்வளோ அஜர்த்து பேசுகிறாங்க தமிழ் தேசிய கூட்டம் கூட்டமைப்பு இருக்கிற மாதிரி தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டம் எப்படி நீங்கள் அஜரத்துமாக இருக்கலாம் சேர்ந்தாங்க மூணு அஜர்த்த ராமநாட்டில் பள்ளியாசு விட்டு தூக்கிட்டாங்க ஏன்டா நாம் தமிழர் மேடையில் ஏறிட்டார் அஜரத்து அதுக்கேண்டா உன்னை தூக்குனாங்க அஜரத் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நாம் தமிழர் மேடையில் தொழுக வச்சு சம்பளம் வாங்கிருக்கலாம் ஜமாத்து நிர்வாகி எப்படி இருக்கு பாரு அஜ்ரத் ஐயோயோ வேறு லெவலில் பேசுகிறீங்க அஜரத் மாஷல்லா அல்லா மாஷா அல்லா மாஷால்லா நாம் தொன்னர் மேடையில் நீங்கள் முழங்கினா முழக்கம் இருக்க அதே மேடையில் நாம் தமிழர் கச்சு தொலக வச்சு சம்பளத்தை அங்கே வாங்கிங்க ஏண்டா வைக்கப்படப்பில் கிடக்கிற நாய் மாதிரி ஒன்று வைக்கலை நீ திங்கணும் இல்லை வரக்கூடிய மாட்டை திங்க விடணும் ஒன்று நீ போராடணும் இல்லை போராடுறோன்னா விட்டாது பார்க்கணும் வைக்கப்படப்பு பக்கத்தில் நாய் கிடந்தா திங்க விடுமா மாட்டை திங்க கூட தானும் திங்க அது மாதிரி கிடக்கிறான் அது மாதிரி கிடக்கிற நீ எப்போ மாறுவே நீ எப்போ மாறுவேன் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து தான் அந்த கூட்டங்கள் நடத்தணும் நாங்கள் எழுப்பூர் பகுதியில் அது பெரும்பகுதியாக இஸ்லாமியன் இஸ்லாமிய என் சொந்தங்கள் இஸ்லாமியோட மார்க்கத்தை ஏற்ற என் தமிழர்கள் என் தமிழ் உறவுகள் என் தமிழ் உறவுகள் நானே கன்வெர்டட் முஸ்லீம் தான் நான் மதம் மாறினவன் தான் என் சாதி என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு என்ன என் சாதின்னு எனக்கு தெரியும் ஐ எம் கன்வெர்டட் முஸ்லீம் மதம் மாறினவன் தான் நான் உனக்கு என்ன பிரச்சனை இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கே சொல்லப்பா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி குரான் பேசலையா கேட்டில் மேனேஜ்மெண்ட் என்வெர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சுற்றுச்சூழல் பற்றி குரான் பேசலையா மனிதர்களை பற்றி பேசலையா ஆடு மாடு வளர்ப்பை பற்றி பேசல விவசாயத்தை பற்றி பேசலையா டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை பற்றி பேசலையா என்னடா பேசலை உனக்கு என்ன பேசலை எல்லாவற்றையும் படித்து படித்து விட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் யாருக்கு துணையாக செல்கிறாய் ஒரு கோடி வாக்கு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆதி தமிழர் ஒரு கோடி வாக்கு இந்த ஒரு கோடி வாக்கு நிரந்தரமா திமுக வேணும்னா பிஜேபி பூதத்தைங்க வளர்த்து விடணும் வளர்த்து விடணும் வளர்த்து விடணும் சந்திரசேகர ராவ் ஆளுநரே இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர கூட்டுறாண்டா மம்தா பானர்ஜி ஆளுநரே இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தோட கூட்டுறாங்கடா வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் பல்கலைக்கழகத்துக்கு போடக்கூடிய துணைவேந்தர்கள் பதவியாக முதலமைச்சர் நான்தான் போடுவேன்னு சந்திரசாகர் ராவ் போடுறாண்டா தம்மாந்தொண்ட ஆள்டா நாற்பத்தேழு கிலோ தாண்டா வெயிட் இருக்கான் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் முதலமைச்சர் தான் போடுவாங்க நாட் கவர்னர் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி போடுறாடா என்ன பிரதர் அங்கே வங்காளத்தில் ஓடக்கூடியதை கொஞ்சம் வாங்கி குடி பிரம்மபுத்திரா வாட்டுற தெலுங்கானா ஓடக்கூடிய கோதாவரி கிருஷ்ணா கொஞ்சம் வாங்கி குடி புத்தி வரும் நீ என்ன பிஜேபி எதிர்ப்பு எதிராக பிஜேபி எதிர்ப்பு எது எதிர்ப்பு நேருக்கு நேராக பேசணும்டா கேட்கணும்டா கேட்கணுமுடா அதனால் பிஜேபி எதிர்ப்பு ஒரு வேளை கூட செய்யலைங்க பயப்படுறான் பத்தொம்போது பில்லு ஆளுநர் பெண்டிங்கில் கிடக்கு பத்தொம்போது பில்லு நைன்டீன் மசோதா பத்தொம்போது பில்லு ஆளுநர் கையெழுத்து போடாமல் பரிந்துரை பண்ணாமல் அமுல்படுத்தாமல் வச்சுருக்கிறாரு ஈவனுங்க திமுக ஊபீஸ் இருக்கான்ல ஆட்டுக்குட்டியோட வாட்ச் பில்லை கேட்டுக்கிட்டு இருக்கான் பைத்தியார கூட்டான் என்னடா ஆச்சு பத்தொம்போது பில்லு கொடுத்தோம்டா நீட்டு தேர்வு ரத்து அது ரத்து இது ரத்து பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வேளாண் மண்டலம் மாத்திர கூட மாடா அந்த என்னடா என்னடாச்சு வாட்சி பில் எங்கே அண்ணா மலர் நீ அவன்கிட்ட கேட்குறான் அவனே பாவன் ஆட்டுக்குட்டி பாவன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறான் அப்போ இந்த சூழல்களை உள்வாங்கி உணர்ந்து என் இஸ்லாமிய உறவுகள் உங்களுக்கெல்லாம் அரசியல்கள் தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுங்க இஸ்லாமிய கிராமங்களை கூட திரும்புது நாம் தமிழர் கட்சை நோக்கி இஸ்லாமியில் திரும்பி வாரான் அவங்க புத்தகத்திலேயே குரான்கிற அவங்க புத்தகத்தில் எழுநூறுக்கு மேற்பட்ட இடத்துல சூப்பர் பவர் சொல்கிறாரு அந்த மறையை கொடுத்த இறை சொல்கிறான் சிந்திக்கின்ற மக்களாக உங்களை படைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான் சிந்திக்கிற மாதிரி இந்த நாம் தமிழ் கட்சிக்கார பேசிட்டு போகிறாங்க பூரா இஸ்லாமியம் பூரா கிறிஸ்தவம் பூரா நாம் தமிழ் பின்னாடி போகிறான்னு ஒரே ஒரு நோட்டு வைங்க உளவுத்துறை அதிகாரி நாளைக்கு அங்கே பிரத வெளியே வந்துடுவான் நாளைக்கு வந்துடுவான் நீ சும்மா மேடையிலே பேச மாட்டேங்கிறியா பிரதர் என்ன பிரதர் நீ அது எவ்வளோ பெரிய மெம்பர் தெரியுமா எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா சோரட்டி அடிக்க தேவையில்ல துண்டறிக்கி அடிக்க தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை ஒரே நாள் ஒன் டே ஒன் குட் ஒன் ஒன் குட் ஃப்ரைடே ஒன் குட் மார்னிங் ஒரு நல்ல பொழுதில் ஒரு ஒரு நாள் உங்கள் முல்லா முகல்லாக்களில் இந்த அப்பாவி 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 இஸ்லாமின் விடுதலை நீங்கள் கோரினால் பாரு நீனே எல்லாம் சாத்தியப்பட்டிருக்கோம் விளைவு வேறு எந்த கட்சியும் சிறைவாசிகள் விடுதலைக்கும் மேடை போடலை வன்னியரசு பேசுகிறாரு நீ போட்ட மேடையில் குளத்தூர்மணி பேசுறாரு இஸ்லாமியர்கள் போட்ட மேடையில் கம்யூனிஸ்ட் பேசுது இஸ்லாமியர்கள் போட்ட மேடையில் நாம் தமிழர் தான்டா நாங்கள் சொந்த மேடை போட்டு எங்க சொந்த ரத்தத்துக்காக நாங்கள் தான்டா பேசுறோம் நாங்கள் கூலிகள் அல்லடா இந்த கூட்டத்தின் வழிகளை சுமக்க வந்த பிள்ளைகள் நாங்கள் கூலிகள் அல்ல அதை உள்வாங்கி உணர்ந்து இனமாக நில்லுங்கள் அடுத்த இந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் நிற்க போறோம் அப்படியாவது ஒரே ஒரு முறை திருந்தி உண்மையே நீ உணர்ந்துக்கணும் ஐயோயோ எல்லாம் மேலே சத்தியமாக நம்ம கருணாநிதிக்கு புறக்கலடா முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரே ஒருத்தன் மனசில் நினச்சிக்க வேலை முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆயிரும் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு பெத்த அப்பனுக்கு சப்போர்ட் வாங்கலாம் அது கூட இந்த மார்க்கம் கண்டிக்குது இந்த குரான் இருக்கு இல்லையா ரொம்ப கண்டிக்குது அநீதி இழைத்தவர் உங்கள் உறவாக இருந்தாலும் ஏய் சூப்பராக இருக்குல்ல அநீதி இழைத்தவர் உங்கள் உறவாக இருந்தாலும் உன் அப்பனாக இருந்தாலும் உன் அம்மாவாக இருந்தாலும் உன் பிள்ளையாக இருந்தாலும் உன் உடன் பிறந்தவனாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் அநீதி இழைத்தவன் உங்கள் உறவாக இருந்தாலும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்ற மார்க்கத்தை ஏற்ற நீ எந்த நியாயத்தின் பக்கம் வந்து நின்றாய் இத்தனை காலமாக யார் பக்கம் நிற்கிறாய் நீ நினைச்சு பாரு நீனு யார் பக்கம் நிற்கிறாய் நீனு என்னமே நீ உன்னை பார்த்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகி அடுத்தவங்க அந்த மார்க்கத்தை பின்பற்றணும் இட் சீம்ஸ் தட் யூ ஆர் கவர்ட்ஸ் கோலைகளாக இருக்கிற

போடாண்ட்ருப்போம் சத்தியத்தை தாங்க நிற்கிறோம் சும்மா இல்லை